அட இர்ஃபான் ப்ரோ, நீங்க எப்போ பாண்டிச்சேரியில ஹோட்டல் ஓபன் பண்ணீங்க? இதே சந்தேகோட தான் நம்ம பாண்டிச்சேரி சுல்தான்பேட்ல இருக்கிற ஃபேமஸ் இர்ஃபான் ரெஸ்டாரன்ட் போனோம். இது நம்ம ஃபேமஸ் யூடியூபர் இர்ஃபான் ப்ரோட ரெஸ்டாரன்ட் இல்ல, பேரு மட்டும் தான். அப்படி இங்க நெய் பரோட்டா, பிரியாணிஸ், முட்டை சட்னி, ஒரு சில வெரைட்டிஸ் ஆஃப் நான்வெஜ் டிஷஸ் எல்லாம் செம்மையா இருக்கும் சொல்லிட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் சஜஸ்ட் பண்ணிருந்தாங்க. ஆஃப்டர்நூன் டைம் போனீங்கன்னா உட்காரம் நிக்கவும் இடமே இருக்காது, ஏன்னா அவ்வளவு கூட்டமா இருக்கும். நம்ம என்னெல்லாம் வாங்கணும்னு பாத்தீங்கன்னா, நல்லா குட்டியா இருக்கிற நெய் பரோட்டா, மட்டன் பிரியாணி, மட்டன் சுக்கா, முட்டை சட்னின்னு சொல்லிட்டு ஒரு சில டிஷஸ் வாங்கிட்டோம். ஃபர்ஸ்ட் மட்டன் பிரியாணி சாப்பிட்டு பார்த்து, இது நம்ம மட்ராஸ் ஸ்டைல் பிரியாணி எல்லாம் கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்துச்சு. பர்சனலா எனக்கு அவ்வளவா பிடிக்கல. நெய் பரோட்டா நல்லா பிச்சு போட்டு அதே சாலை ஊத்தி சாப்பிட்டோம், வேற லெவல் இருந்துச்சு. ஆனா கண்டிப்பா வந்து இங்க சாலை ஒரு ஸ்பைஸ் வந்து கம்மி பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் சிக்கன் பெப்பர் ஃப்ரை, மட்டன் சுக்கா நல்லா உட் ஃபயர்ல சமைச்சிருந்தாலும் நல்லா வெந்து மசாலாஸ் எல்லாம் நல்லா இறங்கி இருந்துச்சு. ஆனா இது எல்லாமே அடிச்சு ஃபர்ஸ்ட் பொசிஷன் வாங்குற டிஷ் தான் இந்த முட்டை சட்னி. இதை நான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடறேன். சிம்பிளா சொன்னா, முட்டை நான் அவங்களோட சிக்னேச்சர் கிரேவி எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஏதோ ஒரு கலக்கி மாதிரி கொடுப்பாங்க, சாப்பிடறதுக்கு செம்ம சாஃப்ட் அண்ட் ஃபிளேவர்ஃபுல்லா இருந்துச்சு. இந்த ஒரு பிளேஸ்க்கு நிறைய மிக்சர் ரெஸ்பான்சஸ் இருக்கு. சோ நீங்க பாண்டிச்சேரியில இங்க சாப்பிட்டு இருக்கீங்கன்னா உங்க ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்க.